வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். இன்றைக்கு எங்களோட கிச்சனில் நாங்கள் வித்தியாசமான ஒரு ரெசிபியை உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்பழப்புட்டு. மாம்பழப்புட்டு வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்களில் போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு விதமாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதே போல் எங்கண்ட இப்போ நாங்கள் செய்ய போகிற மாம்பழப்புட்டுமே இதுவும் ஒரு வகையில் வித்தியாசமாக இருக்கும். வாங்க, உங்களுக்கு மாம்பழப்புட்டு பிடிக்குமா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன வீடியோக்கள் போடுறோம் அப்படின்றத நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். சரி, வாங்க. இதுக்கு முதல்ல வந்து நாங்கள் மாம்பழத்தை வெட்டி தோலெல்லாத்தையும் நீக்கி மாம்பழத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். சரி, மாம்பழத்தை வந்து தோல் உரிக்கிறதுக்கு நாங்கள் கத்தியோ அல்லது ஏதோ ஒரு பொருளை வச்சு நாங்கள் இந்த தோலை சீவி எடுத்துக்கிடலாம். இதுவாக எல்லாத்தையும் நைஸாக தோலை சீவி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு எத்தனை மாம்பழம் தேவையோ அத்தனை மாம்பழத்தையும் இப்படி தோல் சீவி எடுத்துக்கலுங்க. நல்லது போனால் நீங்கள் துண்டு துண்டாக வட்டி கூட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படியோ தோல் இல்லாத மாம்பழத்தை ரெடி பண்ணிக்கொள்ளணும், அவ்வளவுதான் இதில் இருக்கிற விஷயம். சரி, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தினுடைய தோலை உரிச்சிட்டோம். சரி, இப்போ இந்த மாம்பழத்தை கண்ட துண்டமாக வெட்டி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரைட், வாங்க. இப்போ மாம்பழத்தை கண்ட துண்டமாக வெட்டுவோம். டாராயிங் டாராயிங் அப்படின்னு வெட்டிடுவோம். எல்லாம் அப்படி கியூ கியூப்பாக வெட்டி எல்லாத்தையும் இதுக்குள்ள சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து முடிய மாம்பழம், கருத்த குழம்பு மாம்பழம் வந்து செம்ம டேஸ்ட், நல்ல இனிப்பாக இருக்குது. இப்போ தான் வாங்கி ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் புட்டு செய்கிற வேலையை செய்திருக்கிறோம். நான் ஒரு கிலோ வந்து மலேசியா காசுக்கு 12 வள்ளி, 4 3 மாம்பழம் தான் வந்துச்சு, ஒன்று எக்ஸ்ட்ரா தான் எடுத்து வாங்கினது. ரொம்ப விலையாக தான் இருக்குது மாம்பழம், ஏன் எவ்வளோ விலை விற்கிறாங்கன்றே தெரியாது. சரி, இப்போ மாம்பழத்தை வந்து கியூப்பாக நாங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்த மாம்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா எல்லாத்தையுமே வந்து கூலாக அடித்து எடுத்துக்கொள்வோம். தேவையான மாம்பழத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கிடலாம். நாங்கள் 2 மாம்பழம் தான் நாங்கள் இதில் சேர்க்குறோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடலாம். சரி, இப்போ நாங்கள் வந்து மாம்பழத்தை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி வந்து நல்லா மிக்சியில் அடிச்சிட்டோம். இதை வந்து கொஞ்சம் நாங்கள் காய்ச்சுவோம். சரி, இதை வந்து எல்லாத்தையும் நல்லா வளைச்சதுலேயே கொட்டிட்டு இதை காய்ச்சிடலாம். சரி, ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணி லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் இதை நாங்கள் கொஞ்ச நேரம் காய்ச்சிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அடிபட்டுட்டுது. இது வந்து நல்லா பனங்காய் பானை மாதிரி காய்ச்சிப்பட தேவையில்லை, ஓரளவு சூடாகினா இது உங்களுக்கு போதும். இந்த பனங்காய் பானை தான் காய்ச்சாடி போனால் காரைக்கொண்டிருக்கும், அதால் தான் நிறைய காய்ச்சிடுறது. இது வந்து அப்படி இல்லை, ஓரளவு எங்களுக்கு சூடாகினாலே எங்களுக்கு போதும். சரி, ஸ்டவ்வை வந்து இந்த நேரம் ஆஃப் பண்ணிவிடுவோம். சரி, இப்போ நாங்கள் இதில் மாவை சேர்த்துக்கிடலாம். மாவு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிடலாம். என்ன கேட்டால் இது வந்து எவ்வளவு மாம்பழத்துக்கு எவ்வளவு மாவு சேர்க்கலாம் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலங்க. நான் இந்த கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு சேர்க்கிறேன். சரி, இது பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை அரிசி மாவு. இதில் இந்த இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். இந்த மாம்பழ பானியை இதில் சேர்த்துக்கலாம். சுடும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதை வந்து
ஒரு ஸ்டிக் வச்சு நாங்கள் இந்த மாவை குழச்சி கொள்ளலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாம்பழ புட்டு, பிலாப்பழ புட்டு, வாழைப்பழ புட்டு, பனங்காய் புட்டு இதுகளெல்லாம் செய்கிறதுக்கு வந்து சிகப்பரிசி மாவு வந்து சேர்க்கக்கூடாது. ரெட் ரைஸ் ஃபுல்லாக சேர்த்தோம்னா அதோட கலர் வந்து எங்களுக்கு அழகாக கிடைக்காது. அதுக்காக நாங்கள் ஒயிட் ரைஸ் தான் நாங்கள் சேர்க்கணும். ஒயிட் ரைஸ் ஃபுல்லாக தான் வந்து நல்லாயிருக்கும். அல்லது போனால் கோதுமை மாவு, அவிச்ச கோதுமை மாவு சேர்க்கணும். சரி, இதுக்கு வந்து நாங்கள் ஒரேதான் மாவையும் கொட்டிட முடியாது, அதே நேரம் இந்த மாம்பழ பானியையும் ஒரேதான் சேர்க்க முடியாது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து தேவைக்கேற்ப நாங்கள் இதை கலந்து புட்டு மாப்பதத்துக்கு இதை எடுக்க வேணும். அதுதான் இதில் இருக்கிற மிக முக்கியமான வேலை. சரி, இப்போ நாங்கள் கையால் எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். சரி, நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்பீங்க, எப்படி உங்களோட புட்டு மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அதே நேரம் சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதனுடைய ரகசியமே வந்து அந்த புட்டு மாவை ரெடி பண்ணும்போது ஈரப்பதமாக ரெடி பண்ணுறது, நல்ல வெட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து புட்டு வந்து சாஃப்ட்டாக வரும். இதுவே வந்து சில பேர் புட்டு செய்யும்போது தண்ணியை குறைச்சி கொஞ்சம் ட்ரையாக நாங்கள் ரெடி பண்ணினோம்னு சொன்னால் அந்த புட்டு வந்து சாஃப்ட்டாக இருக்காது, சாப்பிடும்போதும் ஒரு ட்ரையாகவே இருக்கும். இதுதான் அதனுடைய பிரதான ரகசியம். சரி, இப்போ நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் வந்து நாங்கள் ஒரு தவறு விட்டுருந்தாங்கள், அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினீங்களோ தெரியல. என்னென்னு சொன்னால், நாங்கள் இதுக்கு வந்து உப்பு சேர்த்ததை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். உப்பு சேர்க்காமல் செய்திடாதீங்க, சாப்பிட முடியாது. உப்பு இல்லாத பண்ணும் குப்பை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அது இந்த வீடியோ வந்து இதில் மிஸ் பண்ணப்பட்டுட்டுது. சும்மா நடிக்க முடியாது, உப்பு போடுற மாதிரி அதுக்கு பிறகு நடிக்க முடியாது. ஆகவே அதை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே நாங்கள் காட்டுறோம், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கட்டாயம் உப்பு சேர்த்துக்கணும். எல்லாமே தங்க கட்டிகள் போல் இருக்குது பாருங்கள், பக்கவே நல்லா இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் கொத்தி எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ வந்து தண்ணி கொதிச்சு கொண்டிருக்குது. நாங்கள் இந்த புட்டா வைக்கலாம். புட்டா வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வளமை போலவே நாங்கள் வந்து புட்டுக்குள்ள தான் செய்ய போகிறோம். இந்த தட்டை இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு தேங்காய்ப்பு சேர்த்துடலாம். இந்த தேங்காய்ப்பு வந்து மாம்பழ புட்டுக்கு நீங்கள் சீனி கலந்தும் தேங்காய்ப்பு சேர்க்கலாம், சீனி கலக்காமலும் தேங்காய்ப்பு வந்து நீங்கள் சேர்க்கலாம். தேங்காய்ப்பு சேர்த்துட்டு புட்டு மாவை இதோட சேர்க்கலாம். அதுக்கு மேலே அடுத்த லேயர் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்குவோம். இந்த மாம்பழ புட்டு கறி போட்டு சாப்பிட்றது இல்லை, இது வந்து தேங்காய் பூ சீனியோடு தான் நீ சாப்பிட்றது. ஆகவே நீங்கள் வந்து இதுக்கு சீனியும் சேர்த்து இதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் இதை அவிய வச்சுடுவோம். வச்சுட்டு நாங்கள் மூடி போட்டுடுவோம். இதில் எங்களுக்கு ஆவி வந்துட்டுன்னா ரெடி, சரிதானே? அது வளமை போல தான். ஆவி வந்துட்டு அப்படின்ட்டா புட்டு அவிஞ்சிட்டுது. ஓகே, நாங்கள் இறக்கி பார்க்கலாம். ஓகே, கோல்டன் புட்டு வெளியே வந்து விட்டது. சரி, அடுத்த புட்டு போட்டு பார்ப்போம். இப்படி இருக்குண்டு இருப்ப கொஞ்சம் குறைஞ்சி வைப்போம் தண்ணிங்க. சரி, அடுத்த புட்டும் அவிஞ்சிட்டுது, இதையும் இறக்கிடலாம். சரி, அடுத்த பட்சம் ரெடி ஆயிடுச்சு, அதையும் இங்கே வந்து இறக்கிடலாம். சரி, நாலாவது பட்சம் அவிஞ்சிட்டுது, அதையும் இறக்கிடலாம்.
ஓகே டன். நாங்கள் வந்து கோல்டன் புட்டு அதாவது மாம்பழம் புட்டு ரெடி பண்ணிட்டோம். சரி, இவ்வளவு நேரமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாம்பழ புட்டு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த புட்டு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து சீனி சேர்த்துக்கலுங்க, அதே நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அல்லது என்னென்னா இதில் வந்து கறியோ சாம்பாரோ எதுவுமே வந்து இதில் போட்டு சாப்பிட்றது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்காது. இதுவரை நேரமும் இந்த காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இது போன்ற இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.